Hello friends, welcome to AJJAPPA Transport. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Mahindra Bolero Maxx pikup HD 2.0 கூட டாட்டால லான்ச் பண்ண 407 SFC-ய தான் கம்பரிசன் பண்ண போறோம். சோ இதுல வந்து A to Z வந்து இந்த ரெண்டு வண்டிக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் கம்பரிசன் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்பறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பார்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கம்பரிசன் பண்ண போகிறோம்னா மகேந்திர பொலிரோ மேக்ஸ் 2.0 கூட டாட்டா 407 தான் கம்பரிசன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஏ டு செட் வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு எந்த வண்டி வாங்குறது கன்ஃபியூஷன் இருந்தால் அது வந்து இந்த வீடியோவோட உங்களுக்கு கிளியர் ஆகிடும் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போகலாம். இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மகேந்திர பொலிரோ மேக்ஸ் 2.0 இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் BS6 டீசல் இன்ஜின் தான். இதே 407 இன்ஜின் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 சிலிண்டர், இதுவும் BS6 டீசல் இன்ஜின் தான். இது வந்து 2.5, இது 3 லிட்டர். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து பவர் பார்ப்போம். பவரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 59.7 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்து 407 என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட பொலிரோ மேக்ஸ் 2.0 டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 220 நியூட்ரோமீட்டரு, நம்ம 407 வந்து 300. ஸோ பவரு டார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்ஜின் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பொலிரோ மேக்ஸ் 2.0 நம்ம 407 இன்ஜினோட டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம வந்து கிளச்சு பார்ப்போம். கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் ட்ரை பிளேட் கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. கியர் பாக்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸும் வந்து ரெண்டு வண்டியிலுமே சேம் தான். 5 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ், ரெண்டு வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ். ஸோ கியர் பாக்ஸ்லேயே வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ரெண்டு வண்டியும் வந்து லீடிங்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த வண்டிக்குள்ளே மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் எதுவும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். மகேந்திரா பொலிரோ மேக்ஸ் 2.0 டாட்டா 407லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து மகேந்திரா பொலிரோ மேக்ஸ் 2.0 ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 407லேயும் வந்து ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 407 வந்து ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. மகேந்திராலையும் ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பிரேக்ஸ்லேயும் வந்து இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ரெண்டு வண்டியுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினும் பவரு டார்க் இதில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது, மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் வருது. ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து சஸ்பென்ஸ் அந்த கட்டு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து மகேந்திராவில் வந்து ரிஜிட் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து அதே தான் கட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து 407 வந்து பேராடிக் ஸ்ப்ரிங் ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க, ரப்பர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து செமி எலக்ட்ரிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு எது மாதிரி இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி அந்த இதை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் ஏற்ற டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை கம்பரிசன் பண்ணிக்கோங்க. டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. 7R116 தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் நம்ம வந்து டன்னேஜ் எவ்வளோ இதான் வந்து மெயினாக நம்ம பார்க்கணும். டன்னேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மகேந்திராவில் வந்து 3895 கிலோ ஏற்றிக்கலாம். இது 407 வந்து 4650. எத்தனை டன் பார்த்தீங்கன்னா 2000 பாசிங்க. மகேந்திர பொலிரோ மேக்ஸ் 2.0 இது 407 வந்து 2267 கிலோ. ஸோ டன்னேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. மேஜராக டிஃப்ரெண்ட் வந்து டன்னேஜில் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம டன்னேஜ் அதிகம் ஏற்றுவோம் அப்படின்னா நம்ம வந்து 407 சூஸ் பண்ணலாம். இல்லை டன்னேஜ் வந்து ஆவரேஜ் அப்படி தான் அப்படின்னா நம்ம வந்து பொலிரோ மேக்ஸ் 2.0 வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே வந்து 60 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயருக்கும் அந்த டயருக்கும் உள்ள வித்தியாசம்னா வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3290, இதுலேயும் வந்து 3290. ஸோ அது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக தான், ரெண்டு வண்டியுமே வந்து சேமாக தான் இருக்குது. வீல் பேஸ்லேயும் லோட் பாடி டைமென்ஷன் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதாவது நம்ம லோடு ஏற்றக்கூடிய தொட்டி சைஸு. மகேந்திர பொலிரோ மேக்ஸ் 2.0 தொட்டி சைஸ்னால் பார்த்தீங்கன்னா 10 அடி நீளம், 5.9 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. இதே 407 வந்து பார்த்தீங்கன்னா 8.30 ஃபீட்டு நீளம், 6.5 வந்து அகலம் கொடுத்துருக்காங்க. ஸோ தொட்டி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது. மைலேஜ் பார்த்திங்கன்னா 17.2 கிலோமீட்டர் மைலேஜ் மகேந்திர பொலிரோ. 407 வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து 11 தான் மைலேஜ். மைலேஜ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கப் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதே வந்து தொட்டி சைஸ்லேயும் வந்து மகேந்திர பொலிரோ வந்து லென்த் அதிகமாக இருக்குது. 407 வந்து லென்த்து கம்மியாக இருக்குது. ஸோ
என்னையை பொறுத்தளவுக்கு மகேந்திரா பொலிரோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதே வந்து இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சரூபா மகேந்திரா பொலிரோ மேக்ஸ் 2.0 டெல்லியில், இது வந்து 13 லட்சரூபா வந்து 14 லட்சரூபா வருது. இது வந்து ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும், நம்ம ஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து டெல்லியோட ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து டன்னேஜ் அதிகமாக ஏற்றுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 407 ரெஃபர் பண்ணலாம். இல்லை டன்னேஜ் வந்து ஆவரேஜ் தான் 2 டன்னுக்குள்ளே தான் ஏற்றும் அப்படின்னா நமக்கு வந்து மகேந்திரா பொலிரோ மேக்ஸ் 2.0 பெஸ்ட்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுடையது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த வண்டி எடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்